السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, ஒரு அழகிய காணொளி நம்முடைய கண்களை ஆக்கிரமித்தது. இணையத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய கண்களையும் இதயத்தையும் ஆக்கிரமித்து அது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகி போயிடுச்சு. அது என்ன காணொளிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இமாமுக்கும் பூனைக்குமான உறவு. ஒரு இமாம் அல்ஜீரிய நாட்டை சார்ந்தவர். இவர் ரமதான் காலத்துல இரவு தொழுகையை தொலைவச்சிட்டு இருக்கிறாரு. தராவே என்று அழைக்கப்படக்கூடிய இரவு தொழுகை. அந்த தொழுகையை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு பூனை குறுக்கிடுது. சற்று நேரம் அந்த இமாமோடு விளையாடுது. அந்த இமாமும் ஆதரிக்கிறாரு. அந்த பூனை அவருடைய தோல்ல நின்றுட்டு இறுதியாக அது அந்த இமாமை விட்டு செல்லும் பொழுது ஒரு முத்தம் கொடுத்துட்டு சென்று போகுது. இந்த காணொளி மஷா அல்லாஹ் பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், சிஎன்என் உட்பட மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் இந்த வீடியோவை அவங்களுடைய சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. இதை முஸ்லீம்கள் மட்டும் பரப்பல, முஸ்லீம் அல்லாதவர்களுமே இந்த வீடியோவினால கவரப்பட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வீடியோல இருந்து நாம பெறக்கூடிய படிப்பினு ஒன்று இருக்குது. அழகான வீடியோ, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல இருந்து படிப்பினை நாம பெறணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பானவர்களே, முதல்ல எத்தனையோ இமாம்கள், அழகான குரலை கொண்ட இமாம்கள் எத்தனையோ பேர் தொலை வைக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியான வீடியோக்கள் வெளியில வந்துட்டே இருக்குது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இமாமை, அல்ஜீரிய நாட்டை சார்ந்த இந்த இமாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிலும் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பூனையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு என்ன சொல்றது, ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவனுடைய செய்தியை, அவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆடினான்னா அல்லாஹ் யாரை வேணாலும் பயன்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான உதாரணம் இது. நாம நினைச்சிட்டு இருக்க கூடாது நம்மளை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்திட்டு இருக்கிறான் அல்லது மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்பான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்துல இமாம்களை ரொம்ப மோசமாக காட்டக்கூடிய, முஸ்லீம்களையே பொதுவாக தீவிரவாதியும் காட்டக்கூடிய, குறிப்பா தாடி வச்சிருக்கக்கூடிய, தாடி வச்சிருந்தாலோ அல்லது தொப்பி போட்டிருந்தாலோ அல்லது தொலை வைக்கக்கூடிய இமாமாக இருந்தாலோ மிக மோசமானவர்கள். இவர்கள்லாம் தீவிரவாதிகள், இவர்கள் எல்லாம் வந்து பயங்கரவாதிகள், எப்பொழுதும் வாளோடு சுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் பாம்போடு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்து அப்பாவி மக்களை கொல்லக்கூடியவர்கள், ரொம்ப முரட்டுத்தனமானவங்க, தாடி முரட்டா வச்சிருப்பாங்க, இப்படித்தான் எழுதி இப்படித்தான் பேசி நம்ம பார்த்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எப்படியாவது இப்படிலாம் இவர்கள மோசமாக காட்டி மக்களிடமிருந்து இவர்களை தூரப்படுத்தலாம், இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இவர்கள் வந்து சுப்ஹானல்லாஹ் காட்டுறதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி காட்டுறான்னு பாருங்க. எவ்வளவு இரக்கமாக அந்த பூனையோடு, அந்த பூனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது இருந்தாலும் கூட அதை வந்து அரவணைச்சு அந்த இமாம் தொடர்ந்தும் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பண்பானவராக, எவ்வளவு அன்பானவராக இருக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே முஸ்லிம்களுடைய நேச்சர். இதுதான், அதாவது உயிரினங்களை வந்து நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் முஸ்லீம்களுடைய நேச்சர். ஆனால் வந்து அதை அப்படியே மாத்திடுவாங்க. பிற முஸ்லீம், அதாவது பிற மக்கள், அது வந்து முஸ்லீம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிற உயிருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயமே. ஒரு உயிரை நீங்கள் கொன்னால், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் கொன்னது மாதிரி, அநியாயமாக எந்த ஒரு உயிரையும் நாம எடுக்கக்கூடாது, போக்கக்கூடாது, யாரோடும் அநியாயமாக சண்டை போடக்கூடாது, யாரையும் அநியாயமாக திட்டக்கூடாது, யாருடைய மானத்தோடும் விளையாடக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இப்படியான அழகான படிப்பினைகளை கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் தன்னை நல்ல மனிதனாக காட்டிக்கொள்வதற்கு, தன்னுடைய வாழ்க்கையில நல்ல மனிதனாக வாழ்வதற்கு ஒரு சிறந்த வாழ்வியல் உதாரணம், முன் உதாரணம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்துல உண்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து படித்து அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் தவறான விஷயங்களோ சமூகத்துக்கு தீமை தரக்கூடிய விஷயங்களோ அவங்க செய்ய மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை கொண்டெல்லாம் இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான், இந்த இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. எத்தனையோ பேர் இதை பார்த்திருப்பாங்கல்ல சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேர் இந்த தொழுகையை பார்த்திருப்பாங்க, இந்த இமாம் ஓதக்கூடிய அந்த குரலை கேட்டிருப்பாங்க, குர்ஆனை கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கின்றான். அல்லாஹு அக்பர். இது ஒரு விஷயம், நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த அவர் ஓதினார் இல்லையா, இந்த அத்தியாயம் வந்து சூரத்துல் அன்ஆம்,
சூரத்துல அன்ஹாம் அப்படிங்கிற அந்த அத்தியாயம் எதை சொல்லுது சுப்ஹான் அல்லாஹ், அதை நம்ம யோசிக்கிறோமா? அதையும் யோசிக்கிறோம். நம்ம பூனையை பார்த்துட்டு அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. அவங்க வந்து அந்த இமாம் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள், வசனங்கள் சுப்ஹான் அல்லாஹ் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை இறக்கப்படும் பொழுது மிக கனமாக இருக்கக்கூடிய வசனங்களாக விசுவாசம் சொன்னாங்க. இந்த வசனங்களுக்கு இந்த சூரத்துல் அன்ஆம் என்ற அந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அல் ஹுஜ்ஜா என்ற பேர், தெளிவான சான்று என்று அர்த்தம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சூரத்துல் அன்ஆமுடைய அடிப்படையாக சொல்வது என்னன்னா, இந்த குர்ஆன் முழுவதும் அந்த அத்தியாயம் முழுவதுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹுடைய ருபூபியத், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் படைத்தவன், அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான், அல்லாஹ் தான் இருட்டையும் வெளிச்சத்தையும் படைத்தான், அவனுக்கே எல்லா புகழும் என்ற அந்த வசனங்களோடு அது ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் முழுவதுமாக அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருப்பான். இருந்தாலும் கூட இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை நிராகரிக்கிறார்கள். இவ்வளவு தெளிவான வசனங்கள், இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருந்தும் கூட இவர்கள் அவர்களுடைய பெருமையின் காரணமாக அல்லாஹுவை நிராகரிக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக இந்த சூரத்துல் அன்ஆம்ல சொல்லியிருப்பான். அப்ப ஏகத்துவம்ங்கிறது முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த சூரத்துல் அன்ஆம்ல. அதை நாம படிப்பினையாக பெற வேண்டும், ஏகத்துவவாதிகளாக வாழ வேண்டும், அப்படியே மரணிக்க வேண்டும் என்ற படிப்பினையும் இந்த காணொலி வழியாக நமக்கு புரிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லதை வழங்கக்கூடியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.